வண்டி பூரா கண்ணாடி தூள் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதில் துப்பனு தூள் நான் எப்படி இருந்தோம் பேசுகிறேன், துப்பனு தூள் அது ஓரம் இவ்வளோ கண்ணாடி தூள் இருக்குது. யாரை பண்ணுற துப்பட்டையும் இப்படி போது வரல, தப்பு பண்ணிருக்கீங்க, கண்ணை அனுபவிங்க, அவ்வளவுதான். ஒருத்த கண்டு போயிருந்தா கூட என்ன ஆகுது, எத்தனை டூவில் நான் பாக்குற கார் அப்படி தூங்கி. வேலூரில் முறையான பாதுகாப்பின்றி உடைந்த கண்ணாடி துகள்களை ஏற்றிட்டு போன லாரியை மடக்கி பிடிச்சிருக்காரு திமுக எம்பி கதிரானந்த். ஒரு திருமணத்திற்காக கதிரானந்த் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது அவர் முன்னால உடைஞ்சு போன கண்ணாடி துகள்களை ஏத்திக்கிட்டு லாரி ஒண்ணு வேகமா போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லாரியில இருந்து கண்ணாடி துகள்கள் சிறிய சிறிய துண்டுகளா கீழே விழுந்துகிட்டே போயிருக்கு. பொதுவா லாரிகள்ல ஏதாவது பொருளை ஏத்திட்டு போனா அதை பாதுகாப்பாகவும் தார்பாய் போட்டு மூடிட்டு தான் போகணும். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம வேகமா போன லாரிய பார்த்த கதிரானந்த் எம்பி அந்த லாரிய முந்தி விரட்டி பிடிச்சிட்டாரு. அதற்கு பின்னால அந்த லாரியில இருந்து செதற கண்ணாடி துகள்கள் மற்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களோட கண்ணுல பட்டா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இவ்வாறு பாதுகாப்பு இல்லாம போலாமான்னு அந்த டிரைவருக்கு அறிவுரை கூறினார். உடனடியா அங்கே உள்ள அதிகாரிகளையும் போலீஸையும் கூப்பிட்டு அந்த லாரிய போலீஸ்ல ஒப்படைச்சாரு. கண்ணாடி துகள்கள் கீழே விழுந்துகிட்டே இருந்தாலும் தாம் மேலப்படும்னு நினைக்காம அதை பொருட்படுத்தாம மக்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும்னு அந்த லாரிய விரட்டி பிடிச்ச கதிரானந்த் எம்பிய பொதுமக்கள் மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல பலரும் பாராட்டு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இத பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வண்டி பூரா கண்ணாடி தூள் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் எல்லாம் ரோடு திரும்பி போய் பாருங்க. ஃபுல்லு கண்ணாடி சார், ஃபுல்லு கண்ணாடி. இல்லை ஓரம் கூட சொல்லி அப்படியே
கண்ணாடி கண்ணாடி ஓடு சார், ஃபுல்லு கண்ணாடி ஓடு ரோடு எதுவுமே போய்த்தான் வந்து. எங்க போயிட்டு சார்? கல்யாணத்துக்கு ஆட்சியை காண்பது மட்டும் என்ன ஆக்சன் தொழில் முடிச்சு போனோம்?